வணக்கம் செய்திகள் செய்திகள் ரஜிதா முதலில் மெய்வெளியின் தொடர்பில் ஆராய கோட்டாபாய ராஜபக்ஷவினால் மூவரடங்கிய குழு இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவினால் மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற நீதிபதி ஏ எச் எம் நவாசின் தலைமையிலான குறித்த விசாரணை குழு இம்மாதம் இருபதாம் திகதி முதல் செயற்படும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிபர் சந்திர பெர்னாண்டோ மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிறைவேற்று அதிகாரம் பாராளுமன்றம் நீதித்துறை ஊடகத்துறை ஆகியவை ஒன்றை ஒன்று திருத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமே தவிர இலங்கையைப் போல கூட்டுச் சேர்ந்து கும்மாளம் அடிக்காது என அமெரிக்கா நிரூபித்து விட்டது என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனநாயக தேச அமைப்பின் ஏனைய தூண்கள் ஆமையா என்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியிடம் சரணடையவில்லை என்றும் நீதித்துறையும் பாராளுமன்றமும் ஊடகத்துறையும் ஜனாதிபதி ட்ரம்ப்பை வெளுத்து வாங்கி வெளியேற்றி உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று ட்ரம்ப் தோற்றுப்போய் அமெரிக்காவின் ஜனநாயக அமைப்பு வென்றுள்ளது என கூறிய அவர் அமெரிக்காவின் தேர்தலை அடுத்த ஆட்சி மாற்ற குளறுபடிகளை பார்த்து இலங்கையின் பல பேரினவாத அறிவாளிகள் அமெரிக்காவை எள்ளி நகையாடத் தொடங்கினர் என்றும் அமெரிக்காவை விட தங்களை மிகப்பெரும் ஜனநாயகவாதிகளாக காட்ட முற்பட்டனர் என தெரிவித்துள்ளார் இன்று அமெரிக்கா ஜனநாயக அமைப்பு நிமிர்ந்து நிற்கின்றது என்றும் நிறைவேற்று அதிகாரம் பாராளுமன்றம் நீதித்துறை ஊடகத்துறை ஆகியவை ஒன்றை ஒன்று திருத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருமே தவிர போல கூட்டு கும்மாளம் அடிக்காது நிரூபித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான இலங்கையின் கருத்து முரண்பாடுகள் அப்படி இருக்க அமெரிக்காவின் இந்த உள்நாட்டு ஜனநாயக வெற்றியை தாம் பாராட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் கணவன் மனைவி கொரோனாவுக்கு பலி மட்டக்கிப்பு சுகாதார பிரிவுக்கு உட்பட்ட கோட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொரோனா தொற்று காரணமாக காத்தார்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் மட்டக்கிழப்பு அரசடி கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட கோட்டை முனையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த பதினாறாம் தேதி எழுபத்தி ஒன்பது வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று அவருடைய மனைவியும் உயிரிழந்துள்ளார் இதே நேரம் அரசடி கிராம சேவையாளர் பிரிவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகளின் அடிப்படையில் இருபத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இன காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இன காணப்பட்டுள்ளதாக மட்டக்கிளப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் மயூரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாகோ உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது குருந்தூர் மலைப்பகுதியில் கோவில் அமைந்துள்ள பகுதியில் மறைமுகமாக தொல்லியல் ஆய்வுகள் நடைபெறுவதை ஏற்க முடியாது செல்வம் அடைக்கலநாதன் தொல்லியல் திணைக்களம் மேற்கொள்ளும் தொல்லியல் ஆய்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புத்தகோயிலை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற போது அது தடுத்து நிறுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு அது செல்லப்பட்டது அதனுடைய நீதிமன்றத்தின் வழக்கு கொப்பியினுடைய இலக்கங்களை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஏஆர் ஸ்ட்ரோக் சிக்ஸ் செவன் த்ரீ ஸ்ட்ரோக் எயிட்டீன் இதில் தீர்ப்பு எப்படி சொல்லப்படுகிறது என்றால் மக்கள் வழிபடக்கூடிய இடங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வழிபடலாம் என்று அந்த தீர்ப்பிலே சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய ஹிண்டு வழிபாட்டை பொங்கல் செய்வதற்கு பொங்கல் அன்றைக்கு செல்லுகின்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நீதிமன்றத்தின் மர தீர்ப்பை மறுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டும் ஆனால் இன்னொரு விடயம் இந்த ஆராய்ச்சி செய்கின்ற விடயத்திலே ஏன் மறைமுகமாக இந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் வெளிப்படை தன்மையோடு செய்கின்ற போது சந்தேகங்கள் குறைகின்ற வாய்ப்பு இருக்குது ஆகவே எங்களை பொறுத்த முறையில் நாங்கள் சொன்னோம் பேராதனை பல்கலைக்கழகத்திலேருந்து பேராசிரியர்கள் மாணவர்கள் அங்கு வந்து சென்று இந்த ஆராய்ச்சியை செய்வதற்கான முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்கிறது நாங்கள் கேட்டோம் ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து இந்த ஆராய்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் எங்களுடைய தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் இது பொறுப்பான அமைச்சராக இருக்கின்ற கௌரவ பிதுர விக்ரமநாயக்க அமைச்சரிடம் பேசிய போது அவர் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழக மாணவர்களும் விரிவியா விரிவியாளர்களும் இணைந்து இந்த செயற்பாட்டை செய்யலாம் என்று அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை வாயளவிலே சொல்லி அதை நிறுத்திவிட முடியாது என்பது எங்களுடைய கருத்து ஆகவே அதை நடைமுறைப்படுத்தி இந்த ஒரு சமநிலையால் சந்தேகங்கள் அற்ற நிலையிலே இந்த ஆராய்ச்சி நடைபெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலே அமைச்சரவர்கள் இந்த இந்த விடயத்திலே ஒத்துக்கொண்டது பெரிய ஒரு விடயம் ஆகவே அமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் அது பேச்சளவிலே இருக்கக்கூடாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் சில தனியார் வைத்தியசாலைகளில் சுகாதார அமைச்சின் எந்தவித அனுமதியும் இன்றி பிரதேச மட்டத்தில் சிறிய ஆய்வுக் கூடங்களில் பிசிஆர் பரிசோதனை சில தனியார் வைத்தியசாலைகளில் சுகாதார அமைச்சின் எந்தவித அனுமதியும் இன்றி பிரதேச மட்டத்தில் சிறிய ஆய்வுக் கூடங்களில் பிசிஆர் பரிசோதனை மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ள முயற்சிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர் தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதுபற்றி ராணுவ தளபதி மேலும் தெரிவிக்கையில் ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகளுக்கு வருகின்றவர்களை அவர்களது அறிக்கை வரும் வரையிலும் குறிப்பிட்ட இடத்தில் தங்க வைத்திருப்பது தனியார் வைத்தியசாலைகளுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் அந்த நடைமுறை பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என்றும் முறைப்பாடு பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தொற்றுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலைகளிலிருந்து தப்பியோடி ஏனையவர்களுக்கு வைரஸ் பரவும் வகையில் பல்வேறு இடங்களில் மறைகின்ற காரணத்தினால் வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் தோல்வி அடைவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தில் தனியார் துறை மருத்துவ உயர் நிர்வாக பிரதிநிதிகளுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சில தனியார் வைத்தியசாலைகளில் சுகாதார அமைச்சின் எந்தவித அனுமதியுமின்றி பிரதேச ரீதியாக உள்ள சிறிய ஆய்வுக்கூடங்களில் பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தெரியவந்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட முறைகளின்படி இதுபோன்ற பரிசோதனைகளை மேற்கொண்ட உயர் தொழில்நுட்பங்களை கொண்ட முப்பது ஆய்வுக்கூடங்களுக்கு மட்டுமே சுகாதார அமைச்சு அனுமதி அளித்துள்ளது என்றும் ராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் செய்திகள் பேரிவாள விடுதலை செய்ய விடு வேறு அனுகூலங்களுக்காக காத்திருப்பதில் பொருள் இல்லை என மக்கள் நீதி நீதிமய்ய கட்சி தலைவர் கமல் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ளார் காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் காரணமாக ஓய்வில் இருக்கும் கமல் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ளார் அதில் தமிழக மீனவர்களை கொன்ற இலங்கை கடற்படையினரை கண்டித்தும் பேரறிவாளனை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் கருத்து தெரிவித்துள்ளார் கமல் தனது ட்விட்டரில் தமது மீனவர்கள் உயிரிழக்க காரணமான இலங்கை கடற்படையின் ஈவிரக்கமற்ற செயலை கண்டிக்கின்றேன் என்றும் பாரம்பரிய கடல் பகுதியில் தமது மீனவர்கள் நிம்மதியாக மீன்பிடி தொழில் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டரில் பேரறிவாளனை விடுதலை செய்ய போதுமான அளவு நேர காலம் பார்த்தாயிற்று இனியும் வேறு அனுகூலங்களுக்காக காத்திருப்பதில் பொருள் இல்லை என உடனே செயற்படுங்கள் அதிகமாக தண்டனை அனுபவித்துவிட்ட பேரறிவாளனை விடுவீங்கள் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் செய்திகள் பிரித்தானியாவில் கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் சோதிக்கும் அவருக்கும் அமைச்சர்கள் விவாதிக்க வேண்டிய திட்டங்களின் கீழ் சுய தனிமைப்படுத்தலுக்கு ஐநூறு பவுன்கள் செலுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதனை செய்து வீட்டிலேயே இருக்க ஊக்குவிப்பதற்காக சுகாதாரத்துறையின் ஆவணத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள பரிந்துரைகளில் இதுவும் ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் சுய தனிமைப்படுத்த முடியாது என்பதால் தற்பொழுதைய நிதி உதவி செய்யப்படவில்லை என்று அச்சங்கள் உள்ளன இருப்பினும் திரைசேரி வட்டாரங்கள் தெரிவிக்கையில் யுனிவர்சல் கிரெடிட் ஐநூறு பவுண்ட் செலுத்துதல் நடக்க வாய்ப்பில்லை யூனிவர்சல் கிரெடிட் ஐநூறு பவுண்ட் கட்டணத்தை அறிமுகப்படுத்துவதற்கு வாரத்திற்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் வரை செலவாகும் என்றும் இது தற்போதைய கொடுப்பனவர்களின் விலைகளை விட பன்னிரண்டு மடங்கு அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சரவை அலுவலக மந்திரி மைக்கேல் கோவ் தலைமையிலான கோவிட் செயற்பாட்டு குழுவால் இது விரைவில் விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் ஒரு ஒப்புதல் இருப்பதாகவும் அதிகமாக மக்கள் வீட்டில் தங்கவில்லை என்றும் விரைவாக இதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சில வாரங்களில் ஒன்று பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும் பிரித்தானியா திட்டம் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதால் வரும் ஜூன் மாதம் வரை பிரிட்டனில் ஊரடங்கு நீடிக்கப்படலாம் என்று பிரித்தானியாவின் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக பிரித்தானியா உள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஃபைசர் மொடோனா மற்றும் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் பிரித்தானியாவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டிருந்தன முதலில் முன்கள பணியாளர்களுக்கும் முதியவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இன்னும் சில வாரங்களில் ஒன்று தசம் ஐந்து கோடி பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் பிரித்தானிய நாட்டில் புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது இந்த உருமாறிய கொரோனா மற்ற வகைகளை விட எழுபது வீதம் மடங்கு வேகமாக பரவுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் தற்போது வரை அறுபது நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உருமாறிய கொரோனாவை தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் பிரித்தானியாவில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் வரை இந்த ஊரடங்கு இருக்கும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பின் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தற்போதுள்ள சூழ்நிலையில் ஊரடங்கில் தளர்வுகளை அறிவிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று பிரித்தானியாவின் உள்துறை செயலர் பிரித்தி பட்டேல் தெரிவித்துள்ளார் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வழியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்